ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பெரும்பான்மையான பெண்களுக்கு சகோதரிகள் அவங்க ஃபீல் பண்ணுறது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுவும் வயிற்று பகுதியில் மிட் செக்ஷனில் ரொம்ப அதிகமாக இருக்குது, வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, இன்னுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க ரொம்ப ஃபீலாக டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களோட கான்ஃபிடென்ட்டே குறைஞ்சிரும். ஸோ அந்த வீக்னஸை உபயோகப்படுத்தி நிறைய பேரோட ஒரு ப்ரொமோஷன்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 3 டேஸில் இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த உடம்புல உள்ள வயிற்றில் உள்ள கொழுப்பு குறைஞ்சிரும், உங்களோட இன்ச்சஸ் வந்து அட்லீஸ்ட் 2-3 இன்ச்சஸ் கம்மி ஆயிரும். 7 டேஸ்க்கு இந்த டீடாக்ஸ் ட்ரிங்கை குடிங்க, உங்களோட வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பு குறைஞ்சிரும், சுற்றளவு குறைஞ்சிரும், ஒரு டவலை கட்டுங்க, ஒரு பெல்ட்டை கட்டுங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லும்போது அவங்க அந்த வீக்னஸை பயன்படுத்தி அவங்களும் அது மாதிரி போடும்போது, பாவம் எல்லா சிஸ்டர்ஸும் அதை நம்பி ஷார்ட்கட் எப்படியாவது இம்மிடியட்டாக ரிசல்ட் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை பார்க்கறது, ரொம்ப அதிகமாக பார்க்கறது, அதை ட்ரை பண்ணுறது. அஃப்கோர்ஸ் 3 டேஸ், 5 டேஸ், 7 டேஸில் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, அதுக்கப்புறமா கிவ் அப் பண்ணிடுறது. நான் அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன் ஆனால் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணிடுறது. ஸோ ப்ளீஸ் ஷார்ட்கட்டை நம்பாதீங்க, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு அதை பாருங்கள், லாஜிக் என்னன்னு யோசிச்சு பாருங்கள், இது எப்படிங்க பாசிபிள் ஆகும், ஏதாவது ஒரு 3 டேஸ், 5 டேஸ், 7 டேஸில் சேர்த்து வச்ச ஃபேட்டாங்க இது. ஸோ அதை எப்படி நம்ம குறைக்கும் போது மட்டும் அவ்வளோ ஒரு ஷார்ட்கட்டை நம்ம எதிர்பார்த்து போகிறோம் அப்படிங்கிறதே புரியல. ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நான் எந்த வீடியோலையுமே வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஷார்ட் ஒரு டியூரேஷனில் உங்களுக்கு இது நடந்துரும் அது நடந்துரும் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட பாடியும் வந்து வேற வேற, என்னோடது வந்து உங்களுக்கு அப்ளைக்கபிள் ஆகணும்னு அவசியம் இல்லை, கிடையாது, உங்களுக்கு சூட் ஆகிறது எனக்கு சூட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யார் எதை சொன்னாலும் அதில் உள்ள லாஜிக் என்ன, ஈவன் நானே சொன்னாலும் கூட அது நீங்கள் உங்கள் உடம்புக்கு எப்படி சூட் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த சயின்ஸ் என்ன, இந்த ஃபேக்ட் சேர்றதுக்குள்ள ஃபேக்டர்ஸ்லாம் என்னது அப்படின்னு பார்ப்போம். ஒரு சிலருக்கு இந்த வயிறு பகுதி அதிகமாக இருக்கும், இன்னும் ஒரு சில சகோதரிகள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வயிறு கூட சரியாக ஒன்றும் தெரியல, அப்பர் பாடியில் ஆர்ம்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு சிலர் தைஸ், ஒரு சிலர் பட்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ஏரியாவில் இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அப்படியே நடக்குது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை, அதுக்கு பின்னாடி உள்ள ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஜெனட்டிக், அவங்க ஜீன் என்னது, அதனால தானே சொல்லுவாங்க இல்லையா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஒருத்தங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே அவங்க பாட்டி மாதிரிப்பா, அவங்க அத்தை மாதிரி உடல் வாகுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பிளே பண்ணுறது ஜெனட்டிக், அதுக்கடுத்து லைஃப் ஸ்டைல், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஆக்டிவாக இருக்கா, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலா, அவங்களோட வேலை செய்கிறாங்கன்னா அது எந்த விதமானது, ஒன்லி டெஸ்க் ஜாப் உட்காந்துட்டே பண்ணுற வேலையா, இந்த இதை பொறுத்தும் இருக்குது. அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பாடியிலையும் ஃபேக்ட் ரிசெப்டர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏரியாவில் கொஞ்சம் கூட கம்மியாக அப்படின்னு இருக்கும். அந்த ஃபேக்ட் ரிசெப்டர்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேக்ட் எப்படி சேருதுங்க, நம்ம சாப்பிட்றோம் கேலரிஸ் உள்ள போது அந்த அளவுக்கு உடல் இயக்கத்துக்கு அந்த இது தேவையில்லை அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ரா ஆகிறது எல்லாத்தையும் அது ஃபேட்டா டெபாசிட் பண்ணி வைக்கும் பாடி செல்ஸ் இல்லையா. ஸோ அந்த பாடி செல்ஸ்ல அந்த ஃபேட்டை எடுத்து டெபாசிட் பண்ணிக்கிறது, ரிசெப்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறது ஒரு சில ஏரியாவில் அந்த ஃபேட் ரிசெப்டர்ஸ் நிறைய இருக்கலாம், ஒவ்வொருத்தர் உடல்வாக பொறுத்து வேற வேறையா. அதுதான் நம்ம முதல்ல பார்த்த, ஒரு சிலருக்கு இந்த கை ஏரியாவில், ஒரு சிலருக்கு தை ஏரியாவில், ஈவன் ஒரு சிலருக்கு ஃபேஸில். ஸோ இந்த மாதிரி எங்கே அந்த ஃபேட் ரிசெப்டர்ஸோடது நிறைய இருக்கோ அந்த இடத்துல சேர்றனால தான் அந்த இடத்துல மட்டும் நம்ம ஃபேட் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அது மாதிரி நம்ம உடலோட மெட்டபாலிக் ரேட் என்ன, அதாவது நம்மளோட கேலரிஸை பர்ன் பண்ணுற நம்ம உடலோட சக்தி என்னது. ஸோ இதில் இவ்வளோ ரீசன்ஸ், இதுக்கும் கூட இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம், அதுவும் கூட ஒரு முக்கியமான விஷயம் வெயிட் கூடுறதுக்கு. அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ், இப்படி எவ்வளவோ ஃபேக்டர்ஸ் இருக்கு நம்மளோட வெயிட் கூடி நம்மளோட ஃபேட் டெபாசிஷன் நடக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஃபேட் டெபாசிட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அந்த ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது எங்கே ஒரு இடத்துல மட்டும் சேருக்கோ, எனக்கு வயிற்றுல மட்டும் இருக்கு குறைக்க முடியுமா, கையில மட்டும் இருக்கு குறைக்க முடியுமா, அந்த இது முடியுமா அப்படின்னா சயின்ஸ் சொல்றது ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறது ஏதோ சிரஞ்சு போட்டு அங்கிருந்து கொழுப்பை வெளியே எடுத்துடலாம்னு எடுக்க முடியாது. என்ன பண்ணணும், நம்மளோட ஓவரால் பாடியில் உள்ள ஃபேட் குறையும் போது தான் அந்த ப்ராப்ளமேட்டிக் ரீஜனும் உங்களுக்கு குறையும். ஸோ எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி அந்த இடத்துல குறைக்க முடியாது. அஃப்கோர்ஸ் எக்ஸசைஸுங்கிறது எதுக்கு அப்படின்னா, பல முறை நான் சொல்லியிருக்கேன், எக்ஸசைஸுங்கிறது நம்ம உடம்பை ஃபிட்டாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக நம்ம எப்படி சாப்பிட்றோம் தூங்குறோம் அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்பை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம அதை பண்ணணும். அந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த மசில்ஸ் நல்ல டோனாக இருக்கும், ஒரு லீன் பாடியாக எஸ்தெட்டிக் லுக் கிடைக்கிறதுக்கு, நம்ம ஃபிட்டாக நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் அஃப்கோர்ஸ் ஹெல்ப் பண்ணும், கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் பாடியில் உள்ள ஃபேட் குறையிறதுக்கு 80% நம்மளோட ரோல் அதுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம எதை சரியாக சாப்பிட்றோம், சரியான உணவை சரியான நேரத்தில் சாப்பிட்றோமா அப்படிங்கிறதுல தான் இருக்குது இந்த ஃபேட் டெபாசிஷன், அதாவது பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு. ஸோ அது எதெல்லாம் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுங்கிறத நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நம்ம
நல்ல கொழுப்பை இன்க்ளூட் பண்ணிக்கணும், மாவு சத்துக்களான கார்போஹைட்ரேட்ஸை எவ்வளோ முடியுதோ குறைக்கணும், நல்ல புரோட்டீனை ஒவ்வொரு முறையும் உணவில் எடுத்துக்கும் போது எடுத்துக்கணும், பசிச்சா மட்டுமே சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் என் பிளேலிஸ்ட்லேருந்து பார்த்து கற்றுக்கலாம். அது எல்லாமே சயின்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும், எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் நானாக சொன்னது கிடையாது. ஈவன் நல்ல ப்ராப்பரான டயட் தான் ஃபாலோ பண்ணுறேன், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஸ்டில் இருக்குது மிட் செக்ஷனில் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இருப்பீங்க, அதுக்கும் என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நம்மளோட ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை விசரல் ஃபேட்டை மிட் செக்ஷனில் நம்ம உடம்பு டெபாசிட் பண்ணி வைக்கும். ஸ்ட்ரெஸ் அதாவது தூக்கம் இல்லாமல் குறையிறது, ரொம்ப வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறதுன்னு எப்பவுமே இருக்கிறது, அது கூட விசரல் ஃபேட்டாக நம்ம வயிற்றில் பெருசாக ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம ஃபேட்டில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்கின்னுக்கு டைரெக்டாக கீழே அப்படியே சேர்ந்துருக்கிறது. ஸோ இன்னொன்று விசரல் ஃபேட், எல்லா ஆர்கன்ஸுக்கும் சுற்றி சேர்ந்துருக்கிறது, அது பார்த்திங்கன்னா கல்லாக வயிறு பார்க்குறக்கே பெருசாக தெரியும். ஸோ இப்படி எவ்வளவோ ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் எதையாவது நம்பி நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சிஸ்டர்ஸ் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தப்பா நினச்சிக்காதீங்க, ஷார்ட்கட்டை நம்பாதீங்க, சயின்ஸை நம்புங்க, லாஜிக் என்னன்னு பாருங்கள், யார் எது என்ன சொன்னாலும் அது நம்ம உடம்புக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும், எப்படி சூட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சு நல்லா கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.